ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். எல்லோருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை, குறிப்பாக இந்த உங்களுக்கு சமாதானம் நிகழ்ச்சியில் நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைகள் எனக்கே வந்து சில நேரம் சங்கடமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் அது எதுவும் என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம், அதனுடைய தொடர்ச்சியை நம்ம விரிவாக பார்த்துட்ருக்கோம். அதனால் ஆனால் வந்து இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நாங்கள் வந்து சாதாரணமான விஷயம் அப்படின்னு இயல்பாக செஞ்சிட்டு இருந்த பல விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததுன்னு இப்போ தெரியுது. நாங்கள் அதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற காரியம், ஆண்டவர் அதற்கான ஸ்ட்ரென்த், அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய பேர் தடுமாறுற ஒரு விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு கணவரை பார்த்து, இல்லை கணவர் ஆண்களாக இருந்தால் வெளி வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு பைபிளை படிக்கக்கூட நேரம் இல்லை. நீங்கள் விரிவாக படிக்க சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு தடவை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்பயுமே நம்முடைய நேரத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எது முக்கியம், எதற்கு முக்கியத்துவம் தரணும், சின்ன ஜபமாக இருந்தாலும் சரி அதை வந்து விசுவாசத்தோடு சரியாக ஜபிக்கணும். நேரத்தை எப்படியாச்சும் ஒதுக்கி ஆண்டவருடைய வேதத்தை நாம் படிக்கணும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஒன்று மாற்றி ஒன்று வேலையே செஞ்சுட்டு இருந்தோன்னா அது வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்க விடாது, ரொம்ப சோர்வாக ஆக்கிடும். அது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு சுய பச்சாதாபம் வரும், எப்போ பார்த்தாலும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு. அப்படி அல்ல, நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், வாழ்க்கையில் பிடிச்சதை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கணும், படிக்கணும். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 90:12 சொல்லுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். நாட்களை எண்ணுகிற அறிவு வேணும். அதாவது காலம் போய்கிட்டே இருக்குல்ல, சின்ன பிள்ளையாக இருந்தா மாதிரி இருக்குது, வளர்ந்தா மாதிரி இருக்குது, பொறுப்புகள் வந்தது, அப்புறம் கடமைகள் முடிந்தது, வயதாகிறது, போயிட்டே இருக்குது. அதனால் வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியணும். ஸோ நாட்களை எண்ணும் அறிவு இருக்கிற நாட்களுக்குள், இன்றைய ஒரு நாள் நம்ம கையில் இருக்குது, நாளைக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த நாளை எந்த அளவுக்கு அழகாக கடமைகளை செய்வது மாத்திரமல்ல, முக்கியமான விஷயங்களை செஞ்சு சந்தோஷமாக சமாதானத்தோடு அந்த நாளை போக்கணும். அதனால தான் வந்து நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும்னு கேட்கிறார். ஸோ அதனால் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுப்பார். ஒரு பயிற்சி மாதிரி அழகாக டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். இது வந்து மோசேயினுடைய ஜபம். இது சங்கீதத்தில் இருந்தாலும் மோசே ஜபித்த ஜபம்னு அதுக்கு மேலே இருக்கும். ஸோ மோசே கேட்கிறார், ஏன்னா அவருக்கு எவ்வளோ வேலை இல்லை, ஐயோ கொஞ்சமாக நஞ்சமாக லட்சக்கணக்கான மக்களை கையில் வச்சுக்கிட்டு அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு அவங்கள வந்து கொண்டு போய் சேர்க்கிற வரை அவருக்கு ஒவ்வொரு நாளும் பல பல போராட்டங்கள். அதனால தான் அவர் இந்த ஜபத்தை செய்கிறாரு. அதனால் வந்து எதையெல்லாம் நம்ம வந்து வி ஹாவ் டு கிளியர் சம் கிளட்டர்ஸ், தேவையில்லாத சில விஷயங்களை வந்து நாம் வந்து எடுத்து போடணும். தேவையில்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு முக்கியமான விஷயங்களுக்கு சில நேரம் நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ப்ரையாரிட்டி குடும்பத்தார், குடும்பம், ஆண்டவர், ஆண்டவருடைய வார்த்தை இப்படின்னு சரியாக வந்து செய்ய நம்ம பழகணும். ஒரு முறை ஒரு ப்ரொஃபஸர் வந்து இதை வந்து நிரூபித்து காமிச்சாராம், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக் கொடுத்தப்போ ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும், எப்படி அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜார், ஒரு கண்ணாடி, பெரிய ஜார், வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் கண்ணாடி கிளாஸ் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதற்குள்ளே வந்து முதல்ல வந்து மூணு பெரிய பெரிய கல், அதாவது பாறைகள் மாதிரி பெரிய கற்கள், அதை போட்டு தண்ணி ஊற்றினாராம். இப்போ மாணவர்களை பார்த்து கேட்டாராம், இந்த ஜார் வந்து முழுதாகிடுச்சா அப்படின்னா, எல்லா இடத்தையும் அந்த கற்கள், பெரிய கற்கள் கரெக்டாக ஆக்கிரமிச்சிருந்தது. ஸோ அந்த பக்கமாக பார்த்த மாணவர்கள் சொன்னாங்களாம், ஆமாம் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் போட முடியாதுல, இல்லை வேறு நிறைய பெரிய கற்கள் சுற்றிலும் இருந்தது. அது கேட்டாராம், இதெல்லாம் போட முடியுமா, போட முடியாது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் என்ன பண்ணாராம், இந்த மணல் இருக்கும்ல சின்ன சின்ன கல்லோட ஒரு மண் இருக்கும், அதை முதல்ல கொட்டினாராம்.
அது அந்த எப்படியோ இடத்த கண்டுபிடிச்சு அந்த தண்ணிக்குளற அந்த பெரிய பாறை கற்கள் இருந்தது இல்லையா, அதுக்கு நடுவில் போய் அது செட்டில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து குழைவான மணல் மேல் பரப்பில் இருக்கும், சலிச்சா மாதிரி இருக்கும் மண் பார்த்தீங்கன்னா, அந்த மணலை போட்டாராம். அந்த மணலும் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள அந்த ஜாருக்குள்ளற போய் அந்த தண்ணிக்குளற செட்டில் ஆச்சு. இப்போ இது இதனால் என்ன நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த மண், இந்த சலித்த மண், சலிக்காத மண்ணெல்லாம் கொட்டிட்டு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல்லுக்கு இடம் இருக்காது, கல் வந்து உள்ளே போய் செட்டில் ஆக முடியாது. ஏன்னா அடிப்பரப்பு முழுக்க இந்த மணல் நிறைச்சுக்கும். ஆனால் நீங்கள் கல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மணலை தூவுனீங்கன்னா அது உள்ளே போய் எப்படியோ இடத்த கண்டுபிடிச்சி செட்டில் ஆயிக்கும். இப்படி தான் உங்களுடைய நேரமும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் முக்கியமான விஷயங்கள், அதை வந்து முதல்ல நீங்கள் முன்னாடி வச்சு செஞ்சு முடிக்கணும். அதற்கு பிறகு எப்படியோ அந்த சின்ன சின்ன காரியத்துக்கு நேரம் இருக்கும். அந்த கண்ணாடி குடுவைக்குள் அந்த சின்ன மணல் துகளுக்கு இடம் இருந்தால் மாதிரி அது நமக்கு தெரியாது. ஸோ நாம் வந்து கண்ணாபினான் செய்கிறது, முதல்ல எந்திரிச்ச உடனே காலையில் எழுந்ததும் பிரச்சனைகளை போய் பார்ப்பது. எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க வீட்டில், அவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை பேசுறது, என்ன தீர்வு வராது. காலையில் எந்திரிச்சோடனே கவலையோட பதட்டத்தோடு எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் கவலை இல்லை, நேரங்களை வீணாக்கி ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டு அப்புறம் படபடப்பாக போய் காரியத்தை செய்யறது. இப்படியா இல்லை, எழுந்தவுடன் முதல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு, அது வந்து அந்த நாள் முழுவதுக்குமான ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு வழக்கம் இல்லைன்னா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எழுந்திருச்சு அமைதியாக காலையில் போய் ஒரு இடத்துல அமர்ந்து ஆண்டவர்கிட்ட துதிச்சு இன்ன அன்னைய நாளினுடைய பாடு அவர் கையில் கொடுத்துட்டு அந்த நாளுக்கான கிருபையை அவர் கையிலேருந்து வாங்கிக்கிட்டு நம்ம காரியங்களை செய்யும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து நாம் அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும். இல்லைன்னா வந்து உலக கவலை உலக வேலை இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் வந்து நேரம் இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால் நேரத்தை நாம் சரியாக பிரித்தெடுத்து அதை சரியானபடி பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது நம்ம தான் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறோம் அப்படின்ற படப்படப்பு நம்ம விட்டு போகும். இங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 3:56 சொல்லுது, உன் சுயத்தின் மேல் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அவரை வந்து நினச்சிக்கணும், எல்லா வழிகளிலும் அவரை சார்ந்து கொள்ளணும், அப்போ தான் அந்த படபடப்பு போகும். இல்லாட்டினா நேரத்தை நிறைய நம்ம வீணடிப்போம். அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:23-24 சொல்லிட்டு பாருங்க, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டவரை முதல்ல ஃபஸ்ட் திங், ஃபஸ்ட் பிளேஸ் அவருக்கு கொடுக்கும்போது நம்ம கால் இடராது. இல்லட்டுன்னா நாம் படபடப்போட நிறைய காரியம் செஞ்சுட்டு தப்பு தப்பாக பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதையே திருப்பி திருப்பி செஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அமைதியாக ஆண்டவருக்கு பிரியமாக நமக்கு சமாதானமாக நம்ம நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட அவரை சார்ந்து கொள்ளணும். அப்போ தான் பயம் இல்லாமல் நாம் நடக்க முடியும். அதே மாதிரி நீதிமொழிகள் 3:26 சொல்லுது பாருங்கள், கர்த்தர் உன் நம்பிக்கையில் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் நம்ம நம்பிக்கையாக இருந்து நம்முடைய கால் சிக்கிக்காமல் அவர் பாதுகாத்தால் நிறைய காலம் நமக்கு கிடைக்கும். கால தாமதங்கள் வீண், கால விரயம் ஏற்படாது. அதனால் வந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், மற்றவர்களை மாதிரி நாம் நடப்பவர்கள் அல்ல. நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் இருக்குது, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க இப்படி ஓடுறாங்களே, அவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ காரியம் செய்ய முடியுது, எப்படியோ செய்கிறாங்க செஞ்சுட்டு போட்டோம் விடுங்க, அது நமக்கு வேண்டாம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு மாதிரி ஓடணும். நம்முடைய ஓட்டம் வேறு மாதிரி, நம்முடைய நினைவு வேறு மாதிரி, அதனால் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து எப்பயுமே உலகம் அதில் நடக்கிற விஷயங்கள் நம்மளை மோல்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை வார்த்தெடுத்துக்கிட்டு நாம் ஓடக்கூடாது, ஓட முடியாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம் ரெண்டு பேர் இங்கே, அதாவது இந்த உலகத்தில் சாதாரண மனுஷர்களாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் இன் கிரைஸ்ட் கர்த்தருக்குள்ளற நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாய் மாறுபட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கு தெம்பு உள்ளவர்களாக இருக்கணும். இதை நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற பிளெஸ்ஸிங்கை தான் நம்ம கிளைம் பண்ணணும். அப்படி செய்யணும்னா அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கணும். சரியா, இப்போ மலை பிரசங்கத்துக்கு நாம் வரலாம்.
நாம் எந்த வேத பகுதியை விரிவாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து ஆண்டவர் மத்தேயுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறார். 21வது வசனத்தில் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? அதற்கும் மேலான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். உங்களையெல்லாம் கொன்று தண்டிப்பதில் அவருக்கு பிரியம் இல்லை, அது அவருடைய பர்பஸும் இல்லை. அப்படியானால் அவர் சிலுவைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கிருபையினால் நம்மை மீட்டெடுத்து நம்ம நல்ல சிருஷ்டியாக, புதிய சிருஷ்டியாக மாற்றி பரலோகத்திற்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவருக்கு விருப்பம். அதற்காகத்தான் அவர் அவ்வளவு பாடுபட்டார், இங்கே போதிச்சுக்கிட்டோம் இருக்கிறார். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு, வீணன்னு சொன்னான், மூடனே எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். இங்கே மூன்று விதமான தண்டனை, இதை நாம் சரியாக பார்க்கணும். இப்போ முதல்ல என்ன சொன்னார், ஆலோசனை சங்கம். ஆலோசனை சங்கம் யாருக்கு? எல்லாம் பகைக்கிறவங்களுக்கு தான். வீணர்னு சொல்கிறவங்க, அது கொஞ்சம் குறைவாக கோச்சிக்கிறவங்க நம்ம வச்சுக்கலாம். ஆலோசனை சங்கம்னா என்ன? அந்த காலத்தில் 70 அங்கத்தினர்களை கொண்ட ஆலோசனை சங்கங்கள், அதாவது செனட்ரின் அதுக்கு பேர், எருசலேமில் இருக்கும். அதில் வந்து தப்பு பண்ணவங்க, இந்த மாதிரியான குற்றம் செய்தவர்கள்லாம் கொண்டு வந்து அங்கே ஒப்படைப்பாங்க. இவங்கெல்லாம் விசாரித்து என்ன பண்ணுவாங்க, அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பாங்க. இப்போ பயங்கர கொலை அந்த மாதிரிலாம் இருந்தால் கல்லெறிஞ்சு கொல்லலாம், அப்படி ஒரு அத்தாரிட்டி அந்த ஆலோசனை சங்கத்துக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தவறுகளையெல்லாம் செஞ்சவங்களெல்லாம் கொண்டு வந்து இவங்க இந்த ஆலோசனை சங்கத்துக்கிட்ட கொடுத்து தண்டனை வாங்கி தருவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் சுமத்த வந்து இந்த சங்கத்திற்கு உரிமை இல்லை. ஏன்னா அப்போ ரோம ராஜ்யம் இருந்தது. அதனால ஆண்டவரை பார்த்தீங்கன்னா குற்றவாளியிலே நியாயம் தீர்த்து இவங்க என்ன இவங்களா கொலை பண்ண முடியல, அதனால தான் பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஸோ அது அந்த காலகட்டம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறார், தன்னுடைய சகோதரனை மூடனேன்னு சொல்கிறவன் எங்கே போவானோ, எரி நரகத்துக்கு போவான். சரி, மனிதர்கள் தருகிற தீர்ப்பு, ஆலோசனை சங்க தீர்ப்பு, இதெல்லாம் வந்து மனுஷங்க தர்ற தீர்ப்பு. ஆனால் எரி நரகம் யார் கொடுக்குற தீர்ப்பு? எரி நரகம் என்ன? அக்கினி கடல், பாதாளம். இந்த எரி நரகம் யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாதிபதியாய் ஆண்டவர் வீற்று இருக்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அது. இப்போ தேவன் ஒருத்தர் தான் நித்திய நரகத்துக்கு மனுஷர்களை அனுப்ப முடியும். இப்போ நாம் நினைக்கலாம், இது இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? ஒரு சகோதரனை பகைக்கிறது, அவன் எனக்கு என்னெல்லாம் தீமை செஞ்சுருக்கான், என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கான், இது தான் நான் நிறைய கேட்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு சொல்லும்போது கூட. பரவாயில்ல, விட்டுடுங்க. நான் திரும்ப திரும்ப அதை தான் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, என்ன வேணால் செஞ்சுட்டு போட, ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவர் செய்வார். எத்தனை அதிசயமான வழிகளில் அவரால் பகையை வென்று முடிக்க முடியும் தெரியுமா? நம்மளோட பகையை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை தான் இங்கே சொல்கிறார். அதனால் மூடனே அப்படின்ற வார்த்தை இல்லை, இங்கே லிட்ரலாக அந்த வேர்டை எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமே, ஆனாலும் பகைப்பது, தன்னுடைய சகோதரனை துச்சமாக மதிப்பது, தன்னுடைய சகோதரன் மேலே வஞ்சம் கொள்வது, அவனுக்கு எதிராக செய்கிறது. சகோதரன் சகோதரன், சொந்த சகோதரன் அல்ல, சக மனுஷன். அப்படி செய்கிறது வந்து எரி நரகத்துக்கு நான் அனுப்பிச்சிருவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரோட வார்த்தை சொல் தோன்றியோவன் 2:11, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். நம்மக்கிட்ட ஒரு கேள்வி தான் வரும்ல திருப்பி திருப்பி, நியாயமான கேள்வி மாதிரி தான் இருக்கும் அது கூட. அவங்க அவ்வளோ செய்கிறாங்களே, நான் உங்ககிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய ஆறுதலை சொல்லுவேன், அதை விட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வேன். அப்போ எதிர்கேள்வி நிறைய பேர் கேட்குறது இதுதான். அவங்க மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க எரி நரகத்துக்கு போவாங்க, நீங்களும் போகணுமா? அதுதான் கேள்வி. நாம் அங்கே போக வேண்டாம்ல, அப்படியானால் இப்படி தான் இருந்தாகணும். அவங்க என்னவோ செய்கிறாங்க, அவர் அவங்கள ஆண்டவர் திருத்தி எடுப்பார், மன்னிப்பார், அவங்கள மனமாறுதலுக்கு கொண்டு வருவார். இல்லை கடைசி வரையும் அவங்க வரலைன்னா எரி நரகத்துக்கு அனுப்புவார், அது அவர் செய்யட்டும். நாம் இங்கே இருக்கும்போதே அவங்கள வச்சு கொடுமைப்படுத்தக்கூடாது, அதுக்கு வந்து ரொம்ப மனப்பக்குவம். மனப்பக்குவம் நம்மளா வராத, ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்கணும். இங்கே பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்கே இருக்கிறானா? ஒளி, நாம்
ஒளியாயிருக்கிறோம்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதை நம்ம பார்த்துட்டோம், அந்த மலை பிரசங்கத்திலேயே நீங்கள் வந்து ஒளியாக இருக்கிறீங்க, மலை மேலுள்ள பட்டணமாக இருக்கங்க, விளக்குத்தண்டின் மேலே ஏற்றி வைத்த ஒளியாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனால் பகைக்கிறவன், தன்னுடைய குடும்பத்தாரே சகோதரனை யாராக இருந்தாலும் பகைக்கிறவங்க பாருங்கள், இருளிலே இருந்து அவனும் இருளில் இருக்காங்க, அவங்களும் இருளில் இருக்காங்க, இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் போகும் இடம் இன்னதென்று அறியான். பாருங்க, ஒரு கோபம் பகையில் இருக்கும்போது அவங்க எங்கே போகிறாங்க, போகிறாங்கன்னா லிட்டலாக போகிறதில்ல, அவங்க போகிற வழி, அவங்க நடக்கிற பாதை, அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க செய்கை, எவ்வளோ கொலை, பேப்பரை திறந்தா தன முடத்தனமான கொலைகள், தப்பு தப்பாக கணக்கு போட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவங்க ஏதோ பெரிய அறிவாளி ஆளிகள் மாதிரி பிளான் பண்ணி எல்லாரும் உடனடியாக மாட்டிக்கிறாங்க. இருளில் இருந்து இருளில் நடக்கிறான். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்களாம், அவங்க வந்து போகும் வழி இன்னது என்று அவங்களுக்கே தெரியாது. கண்டபடி போய் கடைசியில் எங்கே போய் லேண்ட் ஆக போகிறாங்க, எங்கே போய் முடிய போகுது, மரணம் ஒரு விடுதலை, மரணம் ஒரு முடிவில்லையே, அதுக்கப்புறம் இருக்கு பெரிய விஷயம். ஒன்று, ஆண்டவர்கிட்ட நித்திய பரலோகத்திற்கு போகணும், இல்லைன்னா அக்கினி எரி நரகத்துக்கு போகணும். இங்கே பாருங்க, சங்கீதம் 64:3-4 வசனங்கள், அப்புறம் 8வது வசனம் இதை சொல்லுது பாருங்க. தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். பாருங்க மனுஷங்க எப்படி இருக்காங்களாம், நாக்கு, தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி வாழை மாதிரி தீட்டி வச்சிருக்காங்க சில பேர். வார்த்தையே போதும், குத்தி கொண்டுடும். அவங்க பாருங்க என்ன செய்யறாங்க, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, அதுவும் உத்தமன் மேல, நல்லவங்க மேலே அநியாயமான வார்த்தைகளை தெரியாமல் சொல்லிடக்கூடாது. ஒருவேளை நாம் கோவிக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் தான், நான் போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன், நாம் நிறைய நேரம் மற்றவர்களை பற்றி நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை, நாம் தான் ஏதோ ஒரு அனுமானத்தில் இருக்கிறோம். அவங்களுடைய சில செய்கைகள், சில பேச்சு அவங்கள பற்றி நம்மளை அப்படி நினைக்க வைக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் அப்படி அல்ல. அப்படி இல்லாமல் நாம் எப்படி இருந்தாலுமே நாம் செய்யக்கூடாது. ஆனால் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய, தேடி பிடிச்சி பேசுவாங்க சில பேர் தெரியுமா, வாயை திறந்தாலே பயமாக இருக்கும், வாயில் நல்ல வார்த்தையே இருக்காது, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்கிறது, இது நடக்காது, நீ சரியாக இருக்க மாட்டே. சிலருக்கு அது ஒரு குரூர சந்தோஷம், மற்றவங்கள வார்த்தையினால் கொன்று போடுவது செய்யக்கூடாது. தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பயம், பயம் வேணும்னு இங்கே சொல்லுது. ஒரு வார்த்தையை எய்கிறதுக்கு முன்னாடி சற்றும் பயமின்றி அவங்க மேலே எய்கிறார்கள். அம்பு போய் நான் எப்படி போய் விழும் அந்த மாதிரி எய்தல்னா அதுதான், வார்த்தையை வீசுகிறாங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். போதுமா, நம்ம மற்றவங்களுக்கு என்ன தீமையை வேணால் செய்யலாம், சொல்லலாம், ஆனால் என்னாகும், கடைசியில் கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நம்ம பேசின வார்த்தை நமக்கு திரும்பி வரும், எதுவாக இருந்தாலும் அது நியதி. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இதே மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் இன்னொரு நல்ல காரியம் உண்டு, ஒவ்வொரு கெட்ட காரியத்துக்கும் ஒரு கெட்ட காரியம் உண்டு. ஆண்டவர் கிட்ட போய் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டால் ஒழிய, மத்தேயின் புத்தகம் 5:23 வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் முக்கியமாக ஆண்டவர் இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார், சகோதரனை பகைக்கிறவங்களுக்கு மூடனேன்னு சொல்கிறவங்க, வீணனேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னார். இப்போ முக்கியமான ஒரு அதனை தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான வசன பகுதிக்கு ஆண்டவர் வர, நீ இப்படியெல்லாம் உன் சகோதரன் மேலே பகை கொண்டுட்டு இப்போ என்ன பண்ணுற, நீ பலிபீடத்தில் வந்து காணிக்கை போட வர. இப்போ மனுஷர் மேலே வெறுப்பு, கடவுளை மட்டும் பெரியப்படுத்த பார்க்கிறோம், மனுஷரோட சக மனுஷனோட சரியாக இருக்க முடியல, ஆனால் கடவுளுக்கு வேண்டியதை காணிக்கையை செலுத்திட்டா, கடவுளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா ஆண்டவர் நம்மள பிரியமாக இருப்பார் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இப்போ பாருங்க, ஆகையால் நீ பலிபீடத்தின் மேல் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால், முக்கியமான ஒரு ஒரு வார்த்தையிலும் நிறைய விஷயம்,
நம்மை நிஜமாவே பயம், ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் இல்லையா? அந்த பயத்தை வரவழைக்குது. நீ பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்த வந்து உனக்கு அவன் மேலே வெறுப்பு இருக்கோ இல்லையோ, நமக்கு தான் நிறைய நேரம் இருக்கும், ஐயோ நம்மளால் மற்றவங்க காயப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நிறைய நேரம் இல்லை, அவங்க நம்மளை காயப்படுத்தினது, அவங்க நம்மளை பேசினதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இங்கே ஆண்டவர் பாருங்கள் வேறு மாதிரி சொல்கிறார், உன் பேரில் உன் மேலே உன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது குறைவு உண்டுன்னு அங்கே உனக்கு நினைவு வந்தால், நினைவு நீ கூறுவாயானால், பலிபீடத்துக்கு போனாலும் நமக்கு என்ன நினைப்பு வரும்? இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விகளை கொடுத்து பதிலை வாங்கணும். இப்போ ஆண்டவருடைய பலிபீடம், ஆண்டவருடைய பிரசனம் வந்தோடனே நமக்கு என்ன நினைவு வரும்? வரிசையாக பெட்டிஷன் நினைப்பு வரும், இது வேணும் அது வேணும், இது குறைவு அது குறைவு, என் பிள்ளை நல்லா படிக்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் தான் நினைவு வரும். யாருக்காச்சும் நாம் செய்த குற்றம், அதுவும் பெரிய பெரிய தப்பாக இருந்தால் ஞாபகம் வரும். மற்றவர்கள் மேலே மற்றவங்க நம்மளை குறைவாக நினைக்கிறாங்க, குறைவு உண்டு, குறைவான தாழ்ச்சியாக நினைக்கிறது இல்லை, நாம் பேசினது நாம் செஞ்ச காரியத்தினால அவங்க வந்து வருத்தத்தில் இருப்பாங்கன்றது நினைவு வருமா? வரணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பங்களை வரிசையாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மை பற்றின நினைவு வரணும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம யாரையெல்லாம் துன்புறுத்திட்டோமோ தெரியாமல் அவங்கள நினைவு கூறணும். அப்படி நீ நினைவு கூர்ந்தால், அப்படி நினைவு வரணும், நினைவு வந்தால் நீ என்ன செய்ய, நீங்கள் உங்கள் அப்படின்னு பன்மையில், இதுக்கு முன்னாடிலாம் ப்ளூரல் பன்மையாக ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த இடத்துல தனியாக சொல்கிறார் நீ உன், உங்களுக்கு அவர் தனியாக சொல்கிற வார்த்தை. நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்படுறார் ஆண்டவர், அதுதான் இங்கே வந்து ரொம்ப வலிமையாக அவர் சொல்லணும்னா இப்படி தான் பேசுவார். அதனால் நீ என்ன செய்யணும், அந்த காணிக்கையை நீ வச்சுட்டு, நீ பலிபீடத்தின் மேலே வச்சுட்டு உடனே போய் அவனோடு ஒப்புரவாகுன்னு சொல்கிறார். இது வந்து நிஜமாக நான் யோசிச்சு பார்க்குறேன், அதாவது அந்த காணிக்கையை எடுத்துட்டு போன்னு கூட அவர் சொல்லலை, அதாவது காணிக்கையை எடுத்துகிட்டு போய் நீ ஒப்புரவாயிட்டு அப்புறமா வான்னு சொல்லலை. இப்போ ஒரு காணிக்கையை கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 1000 ரூபாய் காணிக்கை கொண்டு போகிறேன், அப்போ அந்த காணிக்கை அந்த பலிபீடத்தின் மேலேயே வச்சிடுறேன், அது வந்து கேட்பாரற்று இருக்கும், அப்போ எனக்கு அந்த பதைப்பு இருக்கும், ஐயோ என் காணிக்கையை இங்கே நான் வச்சுட்டு போயிருக்கேன், யார் வேணால் எடுத்துடலாம், அதனால நான் என்ன செய்யணும், உடனே போய் துரிதமாக உடனடியாக அவசரமாக போய் ஒப்புரவாயிட்டு வந்து அந்த காணிக்கையை செலுத்த சொல்கிறார். ஸோ ஆண்டவர் இதை வந்து எப்படி தான் ஆண்டவர் விளக்குவார் சொல்லுங்கள். மனசு வந்து நமக்கு வேறு வழியில்லை, வருத்தமாக இருக்குது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் எவ்வளோ பகை சண்டை, ஃபேமிலி கோர்ட்டில் எவ்வளோ டிவோர்ஸ் கேசஸ், மற்றவங்க பார்க்கும்போது என்ன தான் அவங்களுக்கு புரியும் சொல்லுங்கள், ஆண்டவர் இல்லாதவங்களுக்கு. இயேசுவே தெய்வம், அவரே வழின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஆண்டவருடைய மனசை நம்ம சரியாக புரிஞ்சுக்கோ, சகோதரனையோ வேறு யாரையோ பகை கொள்ள நமக்கு உரிமை இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், சொல்லுங்கள், என்னை வருத்தப்படுத்துறீங்க, அளவுக்கு மேலே காயப்படுத்துறீங்க, இது நியாயம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், அழலாம், கொஞ்சம் வருத்தப்படலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை மனசில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு விரோதம் பாராட்டிக்கிட்டு சரிக்கு சரி செய்ய நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கணும்னு அவருக்கு ஆசை, ஆனால் நம்மளுடைய செய்கை அதை தடை பண்ணது. அதனால் நம்ம எரி நரகத்துக்கும் போக வேண்டாம், இங்கேயும் துக்கத்தோடு இருக்க வேண்டாம் அப்படின்னா நாம் முடிவு பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரையுமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் சுவாமி, அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் புடமிட வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பகை கொள்ளாமல் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து, எங்களை ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து, நீர் உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை உடைய பிள்ளைகளாகும்படிக்கு மீட்டு கொண்டீரே அப்பா. அதனால் நாங்கள் எங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரே யாரோடும் பகை பாராட்டாமல் எங்கள் அன்பினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற நீர் கிருபை தர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. குடும்பங்களுக்குள் எவ்வளவு பகை சுவாமி, எவ்வளவு போராட்டங்கள், எல்லாவற்றிலும் சமாதான காரணராகிய கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே கிரியை செய்து எல்லோருக்கும் மனசமாதானத்தை கொடுத்து, மன்னிக்கிற ஒரு மனசை கொடுத்து ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்குள் நீர் சமாதானத்தை தர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லோருக்கும் ஆண்டவரே பரிபூர்ணமான நல்ல உடல் சுகம், மனசமாதானம், தேவையான ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேணுமாய்
எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்புள்ள பிதாவே. அமேன், அமேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம். யாருமே இல்லையாச்சும், வெறுப்போ கசப்போ இருந்தால் அதுக்காக வெட்கப்பட வேணாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் மன்னிப்பை கேட்டு ஒப்புரவாகுங்க, சமாதானம் ஆயிக்குங்க. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருக்கும்.